இந்த தீர்மானத்தில் பேசுகின்ற வாய்ப்பை நல்கிய மக்களவை துணைத் தலைவர் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை முதலில் அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். ஜனாதிபதியின் உரை என்பது ஒரு அரசினுடைய கொள்கை குறிப்பு. இந்த அரசு இந்த ஆண்டில் என்னென்ன திட்டங்களை தீட்டப்போகிறது என்பதற்குரிய முக உரையாகவே அது பார்க்கப்படுகிறது. அதிலே சொல்லப்பட்டிருக்கின்ற பல்வேறு விஷயங்கள் வருகின்ற ஆண்டுகளில் செயல்படுத்தப்படும் என்பதற்கான முன்னறிவிப்பாகத்தான் இந்த ஜனாதிபதியின் உரையை நாம் எல்லா காலங்களிலும் பார்க்கிறோம். இந்த உரையில் நான் முக்கியமாக ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் எடுத்துக்கொள்ள விரும்புகிறேன். முத்தலாக் என்கின்ற ஒரு விஷயத்திற்கு ஒரு தனி பாராகிராஃப் கொடுக்கப்பட்டு ஒரு தனி முக்கியத்துவம் வழங்கப்பட்டிருக்கிறது. அதிலே நம்முடைய ஜனாதிபதி அவர்கள் சொல்கிறார்கள், மை கவர்மெண்ட் ஹஸ் டேபிள்ட் எ பில் ஆன் ட்ரிபிள் தலாக் இன் பார்லிமெண்ட். I hope that the parliament will soon pass it into a law. The law on triple talaq, once enacted, will also enable Muslim sisters and daughters to live a life of self-respect with courage. என்று ஜனாதிபதி தன்னுடைய உரையிலே சொல்லியிருக்கிறார். இந்த சட்டம் கொண்டு வரப்பட்டால் முஸ்லீம் சமுதாயத்தைச் சேர்ந்த அவர்களது முஸ்லீம் சமுதாய சகோதரிகளும் அவருடைய குழந்தைகளும் தைரியமாகவும் சுயமரியாதையோடும் வாழ்வார்கள் என்று ஜனாதிபதி உரையில் குறிக்கப்பட்டுள்ளது. ஆனால் உண்மையான ஒட்டுமொத்த முஸ்லீம் சமுதாயமும் என்ன நிறைக்கிறது என்றால், இந்த சட்டம் வந்தால் நிம்மதியாகவும் மனநிறைவோடும் வாழ்ந்து வருகின்ற இஸ்லாமிய குடும்பங்கள் சீரழிந்து சின்னாபின்னமாக போய்விடும் என்பதுதான் ஒட்டுமொத்த இஸ்லாமிய சமுதாயத்தின் எண்ணமாக இருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் நான் பதிவு செய்கிறேன். கடந்த டிசம்பர் மாதம் இந்த சட்டம் நாடாளுமன்றத்தில் வந்தபோது சில சந்தேகங்களை சில கேள்விகளை நான் எழுப்பினேன். ஆனால் நம்முடைய சட்டத்துறை அமைச்சர் அதற்கு பதில் சொல்கிற போது என்னுடைய கேள்விக்கு நான் எழுப்பிய சந்தேகங்களுக்கு அவர் பதில் சொல்லவே இல்லை. இன்னும் சில அதற்கு மேற்கொண்டு இன்னும் சில விஷயங்களை நான் இதில் பதிவு செய்ய விரும்புகிறேன். முதலாவதாக, ஒரே நேரத்தில் மூன்று தலாக் சொல்வது மனமுறிவு ஆகாது என்று சுப்ரீம் கோர்ட் சொல்கிறது. மனமுறிவு செல்லாது என்றால் என்ன அர்த்தம்? கணவனும் மனைவியும் பிரியவில்லை என்று பொருள். கணவனும் மனைவியும் பிரியாத போது அவர்கள் சேர்ந்தே வாழ்கின்றார்கள் என்று பொருளாகிறது. அப்படியானால் மனமுறிவு செல்லாது என்ற நிலையில் ஒரு பெண்ணின் கணவன் குற்றவாளியாக மாட்டார். குற்றம் மற்றவரை எப்படி நீங்கள் கைது செய்ய முடியும், அவருக்கு தண்டனை வழங்க முடியும் என்ற கேள்விக்கு தயவு செய்து நீங்கள் பதிலளிக்க வேண்டும். நம்முடைய மாண்புமிகு பிரதமர் அவர்கள் பதிலளிக்க வேண்டும் என்று நான் கேட்டுக் கொள்கிறேன். ஏனென்றால் அவர்தான் அடிக்கடி சொல்கிறார், எல்லா இடங்களிலும் சொல்கிறார், என்னுடைய இஸ்லாமிய சமுதாயத்தை சகோதரிகளை நான் காப்பாற்றுவதற்கு ஒரு சட்டம் கொண்டு வந்திருக்கிறேன் என்று அவர்தான் சொல்கிறார். எனவே பிரதமர் அவர்களுடைய பதில்தான், பிரதமர் தான் இதற்கு பதில் சொல்லப் போகிறார். அந்த சட்டத்தில் என்ன இருக்கிறது? மூன்றாவது விதியில், எனி ப்ரொனவுன்ஸ்மெண்ட் ஆஃப் தலாக் பை அ பெர்சன் அப்பான் இஸ் வைஃப் பை வேர்ட்ஸ் எய்தர் ஸ்போக்கன் ஆர் ரிட்டன் ஆர் இன் எலக்ட்ரானிக் ஃபார்ம் ஆர் இன் எனி அதர் மேனர் வாட்ஸ் ஓவர் ஷல் பி வாய்ட் அண்ட் இல்லீகல். நம்பர் 4, ஹூ எவர் ப்ரொனவுன்சஸ் தலாக் ரெஃபர்டு டு இன் செக்ஷன் 3 அப்பான் இஸ் வைஃப் ஷல் பி பனிஷ்ட் வித் இம்ப்ரிசன்மெண்ட் ஃபார் அ டேர்ம் விச் மே எக்ஸ்டெண்ட் டு 3 இயர்ஸ் அண்ட் ஃபைன் என்ற அந்த சட்டத்தில் இருக்குது. இப்படி ஒரு சட்டத்தை கொண்டு வர இந்தியா சுதந்திரம் அடைந்ததிலிருந்து இன்று வரை எந்த அரசாங்கமும் துணியவில்லை. கணவனை சிறைச்சாலையில் வைத்துவிட்டு மனைவிக்கு யாராவது சம்பளம் கொடுக்க வேண்டும், வாழ்க்கைக்கு உதவ வேண்டும் என்றால் யார் உதவுவார்கள், யார் உதவுவது? கணவன் சிறைச்சாலையில் இருந்தால் மனைவிக்கும் அவருடைய குழந்தைகளுக்கும் யாரால் உதவ முடியும்? அப்படி ஒரு சட்டத்தை இவர்கள் கொண்டு வந்திருக்கிறார்கள், அதற்கு பிரதமர் பதிலளிக்க வேண்டும். மூன்றாவது, திருமணம் என்பது ஒரு சிவில் ஒப்பந்தம், இட் இஸ் எ சிவில் கான்ட்ராக்ட். இதில் குற்றத்தையே செய்யாத கணவனுக்கு எப்படி கிரிமினல் தண்டனை வழங்க முடியும்? ஒரு சிவில் சட்டம் எப்படி கிரிமினல் குற்றமாக மாறும் என்பதற்கும் இந்த அரசு விளக்கம் சொல்ல வேண்டும். நான்காவது, ஒரு சிவில் வழக்கை கிரிமினல் வழக்காக மாற்றக்கூடாது என்று 2006 உச்சநீதிமன்ற நீதிபதிகள் மிஸ்டர் ஹெச் கே சீமா மற்றும் மிஸ்டர் ஆர் வி ரவீந்திரன் ஆகியோர் தெளிவான தீர்ப்பை வழங்கியுள்ளனர்.
converting civil matters into criminal is not right. No such attempt should be termed as good. This is against the practice of law and should not be allowed. இந்த தீர்ப்பை இந்த அரசு ஏற்கிறதா இல்லையா? இது ஏற்கனவே நீதிபதிகள், சுப்ரீம் கோர்ட் நீதிபதிகள் சொன்ன தீர்ப்பு. இந்த தீர்ப்பை இந்த அரசு ஏற்கிறதா இல்லையா, இதற்கு இந்த அரசின் பதில் என்ன என்பதையும் பிரதமர் அவர்கள் விளக்க வேண்டும். மேலும் இந்த சட்ட முன்மொழிவு அரசியல் சாசனத்தின் 14 மற்றும் 15 பிரிவை புறக்கணிப்பதாக உள்ளது. 14 மற்றும் 15 பிரிவு என்ன நமக்கு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வழங்கி இருக்கிறதோ அந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் எல்லாம் புறந்தள்ளுகின்ற, அதை புரட்டி போடுகின்றதாக இந்த இது அமைந்திருக்கிறது. There is a fundamental flaw in this bill. This bill violates the basic feature of our constitution. The fundamental rights provided under Article 14 is severely hampered. மேலும் நமது அரசியல் சாசனம் நமக்கு வழங்கி இருக்கின்ற அடிப்படை உரிமைகளுக்கு குந்தோகம் விளைவிக்கின்ற வகையில் ஒரு சட்டத்தை எப்படி நிறைவேற்ற முடியும் என்று அடுத்த கேள்வியை நான் முன்வைக்க விரும்புகின்றேன். அவர்கள் சொல்கிறார்கள், சுப்ரீம் கோர்ட் சொல்லிவிட்டது, அதனால் நாங்கள் சட்டம் கொண்டு வந்தோம் என்கிறார். சுப்ரீம் கோர்ட் என்ன சொன்னது? ட்ரிபிள் தலாக் அட் ஒன் ஸ்ட்ரோக் இஸ் நாட் வேலிட் என்பதுதான் சுப்ரீம் கோர்ட் சொன்னது. இதற்கு ஒரு சட்டம் கொண்டு வாருங்கள், அதுவும் மத்திய அரசு விரும்பினால் ஒரு சட்டம் கொண்டு வரலாம் என்றுதான் சுப்ரீம் கோர்ட் சொன்னது. கிரிமினல் சட்டம், கிரிமினல் தண்டனை சட்டம் ஒன்று கொண்டு வர வேண்டும் என்று சுப்ரீம் கோர்ட் ஒரு காலத்திலும் சொல்லவில்லை. ஆனால் அப்படி இருக்கும் போது சுப்ரீம் கோர்ட்டின் மீது பழியை போட்டுவிட்டு இவர்கள் அந்த சட்டத்தை கொண்டு வருகிறார்கள். நான் கேட்கிறேன், சுப்ரீம் கோர்ட் சொன்ன எல்லா தீர்ப்பையும் நீங்கள் அமல் நடத்தி விட்டீர்களா, கேட்டு விட்டீர்களா? நாட்டிற்கு வேண்டிய தீர்ப்புகள் எவ்வளவு வந்திருக்கின்றனவே, மக்களை காப்பாற்றுகின்ற தீர்ப்புகள் எவ்வளவு வந்திருக்கின்றனவே. 20-25 ஆண்டு காலம் நாங்கள் போராடி சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு தீர்ப்பை வாங்கினோமே, காவிரி நதிநீர் பிரச்சனையில் எங்களுக்கு தீர்ப்பு வந்தது, அந்த தீர்ப்பை அமல் நடத்த வேண்டும் என்று சுப்ரீம் கோர்ட் சொன்னதே, காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க வேண்டும் என்று சொன்னதே, காவிரி ஒழுங்காற்று குழுமம் அமைக்க வேண்டும் என்று சுப்ரீம் கோர்ட் சொன்னதே, இது தமிழ்நாட்டினுடைய ஜீவாதார உரிமை, ஜீவாதார பிரச்சனை அல்லவா? தமிழ்நாட்டினுடைய மக்களை எல்லாம் காப்பாற்ற வேண்டும் சுப்ரீம் கோர்ட் சொல்லிவிட்டது, எனவே நாங்கள் இதை செய்கிறோம் என்று அதற்கு நீங்கள் முன்வந்தீர்களா? இல்லையே. ஒரு சமுதாயத்தை நசுக்குவதற்கு, இதுவரை எவரும் துணியாத ஒரு காரியத்தை செய்வதற்கு நீங்கள் முன்வந்து இந்த காரியத்தை இப்போது செய்வதற்கு முனைந்திருக்கிறீர்கள் என்பதைத்தான் நான் இந்த நேரத்தில் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். ஒரே நேரத்தில் 3 முறை தலாக் சொல்வது மனமுறிவு ஆகாது என்றும், இதை உறுதிப்படுத்த மத்திய அரசு விரும்பினால் ஒரு சட்டம் கொண்டு வரலாம் என்றும் தான் சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்கிறது. சரியத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ அதைத்தான் சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்கிறது. ஒரே நேரத்தில் 3 முறை தலாக் சொன்னால் செல்லாது என்பதுதான் இஸ்லாமிய சட்டம், அதைத்தான் சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்கிறது. அதை எல்லோரும் வரவேற்கிறார்கள். ஆனால் இதை கிரிமினல் குற்றமாக மாற்றுவதற்கு சட்டம் கொண்டு வந்திருக்கிறீர்களே, இதை ஏற்க முடியாது. ஒரு காலம் இந்த சமுதாயம் ஏற்காது. நான் உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன், ஒரு நாட்டினுடைய தலைவன் தன் மக்கள் மீது போர் தொடுப்பானா? ஒரு நாட்டுடைய அரசன் தன் மக்கள் மீது கண்ணி வைப்பானா, போர் தொடுப்பானா? ஆனால் இப்போது இந்த நாட்டின் மக்களின் மீதே இந்த அரசு போர் தொடுக்கிறது, போர் தொடுத்திருக்கிறது என்பதை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். இட் இஸ் எ சிவில் வார் அகைன்ஸ்ட் தி மைனாரிட்டி கம்யூனிட்டி த்ரூட் இந்தியா பை திஸ் கவர்மெண்ட். அதுதான் என்னுடைய குற்றச்சாட்டு என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். சரியத்துனா என்ன? முஸ்லீம்கள் என்ன நினைக்கிறார்கள்? சரியத்து என்றால் ஒரு வாழ்க்கை நெறி, அவ்வளவுதான். இது எங்களுக்கு இறைவனால் அருளப்பட்டது என்று நாங்கள் நம்புகிறோம். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழுத படிக்க தெரியாதவர், ஒரு உம்மி நபி, அவருக்கு எழுதவும் படிக்கவும் தெரியாது. எழுதவும் படிக்கவும் தெரியாத ஒருவரால் எப்படி இப்படி ஒரு குர்ஆனை உருவாக்க முடிந்தது? அவர் உருவாக்கவில்லை, அவர் எழுதவில்லை. அவர் காலத்தில் குர்ஆன் என்ற ஒரு புத்தகமே இல்லை. நான் இந்த மாவட்டத்தில் பதிவு செய்ய விரும்புகிறேன், இப்போது நாங்கள் வைத்து ஓதிக் கொண்டிருக்கின்ற, படித்துக் கொண்டிருக்கின்ற, பின்பற்றுகின்ற, சரியத்தை சொல்லுகின்ற, எங்களுக்கு வாழ்வதற்கு உரிய சட்டங்களை தருகின்ற அந்த குர்ஆன் நபிகள் நாயகனுடைய காலத்திலே இல்லை. அவருடைய காலத்திற்கு பிறகு உமர் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா அவருடைய காலத்தில் அது தொகுக்கப்பட்டு, அதற்கு பிறகு நம்முடைய உமர் ரலியல்லாஹு தஆலா அவருடைய காலத்தில் தான் அது புத்தக வடிவம் பெறுகிறது. அவருடைய காலத்திற்கு பிறகுதான் புத்தகமாக குர்ஆனாக வருகிறது. பல நேரங்களில் இறைவன் சொன்னது வஹியாக அவருக்கு வந்து
அதை அப்படியே சொல்லி சொல்லி எழுதி வைக்கப்பட்டிருந்ததெல்லாம் தொகுக்கப்பட்டுதான் குரானாக வந்தது என்று சொல்கிறார்கள். முஸ்லிம்கள் அதை நம்புகிறார்கள். இன்று வரை கூட அது அருளப்பட்ட அந்த காலத்திலிருந்து இன்று வரை கூட முன்னிஷ் பல்கலைக்கழகத்தில் 40,000 குரான் பிரதிகளை எடுத்து வைத்துக் கொண்டு ஒரு குரான் பிரதிக்கும் இன்னொரு குரான் பிரதிக்கும் ஏதாவது ஒரு புள்ளியில் ஒரு நோக்கத்தில் ஏதாவது வித்தியாசம் இருக்கிறதா என்று ஆய்வு செய்து பார்த்தார்கள். ஒரு புள்ளியில் கூட வித்தியாசத்தை கண்டுபிடிக்க முடியவில்லை. அவ்வளவு மக்களுடைய நம்பிக்கைக்கு, முஸ்லிம் மக்களுடைய நம்பிக்கைக்கு பெயர் பெற்ற அந்த சரியத்தை திருத்துகின்ற மாற்றுகின்ற ஒரு முயற்சியில் மிகப்பெரிய துணிச்சலாக இந்த அரசு முன்வந்திருக்கிறது என்பதை, இந்த அரசுக்கு இனிமேல் எதிர்காலத்தில் என்ன நடக்கப் போகிறது என்பதை பார்த்துத்தான் நாம் சொல்ல வேண்டும். நான் ஏற்கனவே சொன்னதை போல இந்த சட்டம் என்ன செய்ய போகிறது? யார் வேண்டுமானாலும் மனு கொடுக்கலாம். அந்த மனைவி மனு கொடுக்க வேண்டியதில்லை. யார் வேண்டுமானாலும் மனு கொடுக்கலாம். மனு கொடுத்தால் உடனே ஒருவரை பிடித்து உள்ளே அடைத்து விடுவார்கள். என்ன செய்வார்கள்? அவர்களுக்கு பிடிக்காத முஸ்லீம் இளைஞர்களை சிறைச்சாலே வைப்பார்கள். அவருடைய மனைவிமார்கள் தெருவிலே தெரிவார்கள். இதுதான் நடக்க போகிறது. இதைத்தான் இந்த அரசு விரும்புகிறது. அப்படித்தான் இந்த சமுதாயத்தை ஒடுக்க வேண்டும் என்று இந்த அரசு விரும்புகிறது. அது 1947 இதற்கெல்லாம் என்ன முன்னோட்டம்? காமன் சிவில் கோட் கொண்டு வருவதற்கு இது முன்னோட்டம். இது அம்பேத்கர் அவர்கள் இதே மன்றத்தில் அது பற்றி 1948-48 டிசம்பர் மாதம் 2 பேசியிருக்கிறார். மிக தெளிவாக பேசியிருக்கிறார். எந்த அரசும் தன் அதிகாரத்தை பயன்படுத்தி முஸ்லிம்களை கிளர்ச்சியடைய செய்யும் வகையில் செயலாற்ற முடியாது. அவ்வாறு செயல்பட்டால் அது புத்தி சுவாதீனமற்ற அரசாகவே இருக்கும். அம்பேத்கர் அவர்கள் சொன்னது, இந்த அவையிலே சொன்னது மிக தெளிவாக அவர் சொல்லியிருக்கிறார். நான் அதை அவர் சொன்ன வாக்கியத்தை அப்படியே சொல்கிறேன். The government cannot exercise its power in such a manner to provoke the Muslim community to rise in rebellion. I think it would be a mad government if it did so. இது அம்பேத்கர் அவர்கள் 1948 டிசம்பர் 2 இந்த நாடாளுமன்றத்தில் சொன்னது. அதை நான் இங்கு சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். இதற்கு மேலும் இந்த அரசு இந்த சட்டத்தை திரும்ப பெற முடியாவிட்டால், செய்யாவிட்டால், நான் இந்த அரசுக்கு தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன், இந்த அரசுக்கு ஒரு உதாரணத்தை தெரிவிக்க விரும்புகின்றேன். நீங்கள் காமன் சிவில் கோட் கொண்டு வருவதற்கு ஒரு முன்னுதாரணமாக குரங்கு குட்டியை விட்டு ஆண் பார்ப்பதை போல ஆழம் பார்க்கின்ற முடிவாக இந்த சட்டத்தை கொண்டு வர முயற்சிப்பீர்களே ஆனால் உங்களுக்கு நான் சொல்கின்றேன், இந்த மண்ணில் ஏற்கனவே இப்படி ஒரு பரீட்சை நடந்திருக்கிறது. இந்த மண்ணை மிக பெரிய அளவில் ஆண்டவர் அக்பர் சக்கரவர்த்தி. அவருடைய காலத்திலேயே இப்படி ஒரு முன்னுதாரணம் இருக்கிறது. அக்பர் சக்கரவர்த்தி என்ன செய்தார் என்றால், எல்லா மதத்திலும் இருக்கின்ற முக்கியமான விஷயங்களை எல்லாம், நல்ல விஷயங்கள் எல்லாம் எடுத்து வைத்துக் கொண்டு பொதுவாக ஒரு மதத்தை உருவாக்கினார். அந்த மதத்துக்கு பெயர் தீனிலாஹி. தீனிலாஹி என்ற ஒரு மதத்தை உருவாக்கினார். அதில் 22 பேர் தான் உறுப்பினராக இருந்தார்கள். கடைசியாக தீனிலாஹி என்ன ஆயிற்று? அக்பர் இறந்ததற்கு பிறகு அவரை போட்டு புதைத்த குழியிலேயே அந்த தீனிலாஹியும் போட்டு புதைத்து விட்டார்கள். அதோடு அது முடிந்து விட்டது. எனவே இதையெல்லாம் நிச்சயமாக வெற்றி பெறாது என்பதை தயவு செய்து உங்களுடைய கவனத்திற்கு நான் எடுத்து வைக்க விரும்புகின்றேன். சரியத்தின் மீது நீங்கள் கை வைக்கிறீர்கள், அதற்கான பலனை கண்டிப்பாக நீங்கள் அடைவீர்கள். சரியத்தை இழப்பதற்கு இந்தியாவில் உள்ள எந்த முஸ்லீம் குடிமகனும் தயாராக இருக்க மாட்டான் என்பதை இந்த அரசுக்கு நான் எச்சரிக்கையாக சொல்லிக்கொண்டு இந்த அரசுக்கு நான் இன்றொன்றை தெரிவிக்கிறேன். நீங்களா கெட்டு போக வேண்டும் என்று முடிவு செய்துவிட்டால் நாங்கள் உங்களை எப்படி மாற்ற முடியும்? முடியவே முடியாது. இதற்கு ஒரு திருக்குறள் இருக்கிறது, இடிப்பாரில்லா ஏமரா மன்னன் கெடுப்பார் என்னானும் கெடும் என்பதை போல, படித்தவன் தப்பு செய்தால் ஐயோ என்று போவான், ஐயோ என்று போவான் என்று பாரதி சொன்னதை போல, நீங்கள் வேண்டுமென்றே தவறு செய்கிறீர்கள், வேண்டுமென்றே இந்த சமுதாயத்தை நசுக்க வேண்டும் என்று முடிவெடுக்கிறீர்கள், வேண்டுமென்றே மைனாரிட்டிகளை ஒழிக்க வேண்டும் என்று முடிவெடுக்கிறீர்கள், எனவே உங்களுடைய முடிவு வெற்றி பெறாது, நாங்கள் நிச்சயமாக வெற்றி பெற விடமாட்டோம் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்து எனக்கு உங்கள் வாய்ப்பளித்த பேரவை துணைத் தலைவர்களுக்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். Yeah, yeah, yeah.